வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஒரு படம் ரிலீஸ் ஆனோடனே அதை பார்க்குறக்கு மக்கள் எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்களோ அதே அளவுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி படத்துக்காக யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த படம் ரெடியாக இருக்குது, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் யார், எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் தினமும் எக்ஸ்க்ளூசிவான லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் சினிமா செய்திகளெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தனுஷ் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, அவரோட நடிப்புனால இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போது இன்டர்நேஷ்னல் லெவல் ஹிட் ஆக போகிறாரு, ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் மூவியில் தனுஷ் நடிக்க போகிறாரு. அந்த படத்தோட பேர் தான் தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது கென் ஸ்காட். இந்த படத்தோட டீசர் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு, மக்கள் மத்தியில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கு. 71st எடிஷன் ஆஃப் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மே 8 ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தனுஷ் இப்போ அங்கே தான் இருக்காரு. இப்போது இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் காமெடி அட்வென்ச்சரான இந்த படம் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்கிரீன் ஆக போகுது. இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஏற்கனவே வந்துட்டுருக்கு. கேன்ஸ் விழாவில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தனுஷ் இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் கேவி ஆனந்த். சூர்யா ப்ரெசன்ட்லி செல்வராகவனோட NGK படத்தில் பிஸியாக இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கேவி ஆனந்த் டைரெக்ஷனில் லைகா ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட டைட்டில் இன்னும் தெரிய வரல, கூட யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இன்னும் சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான கேஸ்ட் பற்றி கேவி ஆனந்தோட டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா நடிக்க போகிற இந்த படத்தில் மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இணைந்து நடிக்க போகிறாரா, இது வந்து ரொம்ப சந்தோஷமாக சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜில்லா படத்துக்கு அப்புறமா மோகன்லாலோட டைரக்ட் தமிழ் பிலிம் சூர்யாவோட இந்த படமா தான் இருக்கும். படத்தோட டைட்டில் என்ன, கூட இன்னும் வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் கோலமாவு கோகிலா. நயன்தாரா நடிப்பில் அடுத்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் தான் கோலமாவு கோகிலா. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற டேட் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான எதுவரையோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இந்த சாங் கேட்டோன்னே நிறைய பேர் இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு இப்போவே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதான். கல்யாண வயசு அப்படிங்கிற இந்த செகண்ட் சிங்கிள் மே 17 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனிருத் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அனிருத் இதில் இன்னொரு சஸ்பென்ஸ் கூட வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் லிரிசிஸ்ட் ஃபார் த செகண்ட் சிங்கிள், எனி கெஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த லிரிசிஸ்ட் யாராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மே 17 கோலமாவு கோகிலாவோட செகண்ட் சிங்கிளான கல்யாண வயசுக்காக இப்போதுலேருந்து நிறைய பேர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். சோஷியல் மீடியா ஒரு ஹியூஜ் பிளாட்ஃபார்ம், எஸ்பெஷலி ஃபார் தி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. எந்தெந்த ஹீரோஸ் யார் யார் கூட ஒர்க் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி படங்கள்லாம் ரெடி ஆகிட்ருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் ஜஸ்ட் 1 sentence சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாலே போதும், அதை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த வகையில் யார் யார் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் சமந்தா. கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய ஆக்ட்ரஸஸ் படத்தில் நடிக்க வரமாட்டாங்க, அப்படியே நடித்தாலும் நிறையா படங்கள் ஹிட் ஆகாது அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம சமந்தாக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே தாம் தூம் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சம்மருக்கு சூப்பர்பான படம் ஹிட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் ரங்கஸ்தலம் பிளாக் பாஸ்டர் ஹிட், இன்னொரு பக்கம் மகானிட்டி சொல்லவே வேணாம். அண்ட் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கிற இரும்பு திரைப்படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷனில் போயிட்டுருக்கு. இதை ரொம்ப சந்தோஷமாக வெளிப்படுத்தின சமந்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேங்க்யூ வித் ஆல் மை ஹார்ட் ஃபார் கிவிங் மீ த பெஸ்ட் சம்மர் ஐ குட் எவர் ஆஸ்க் ஃபார். ரங்கஸ்தலம், மகாநட்டி, இரும்பு திரை, ஹேட்ரிக், ஒஃபீஷியலி தி ஹாப்பியஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ எங்கள் சார்பாக சமந்தாக்கு பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் யூர் ஃபியூச்சர் எண்டேவர்ஸ். விஷால் சமந்தா நடிப்பில் PS மித்ரன் டைரக்ஷனில் நேற்று ரிலீஸ் ஆன படம் இரும்பு திரை. இந்த படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த படத்தில் நிறையா த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்கும், ஏன்னா அர்ஜுன் வேற வில்லனாக நடிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே இது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று ரிலீஸ் ஆன இரும்பு திரை நல்ல ஒரு கலெக்ஷனில் போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு நம்ம விஷால். இதை பற்றி அவரே சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் டெக்னீஷியன்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி 1 sentence ரொம்ப சந்தோஷமாக வெளிப்படுத்தியிருக்காரு. இதுவே எனக்கு போதும், இப்போ தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே ஒருத்தங்களோட படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த டென்ஷன் இருக்கும் இல்லையா, இப்போ தான் டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இரும்பு திரைக்கு எங்கள் சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ்.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் மகாநட்டி. சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு படமா உருவாயிருக்கு. தெலுங்குல படத்தோட பேர் மகாநட்டி, தமிழ்ல நடிகர் திலகம். மோகன்லால் சமீபத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கர குஷியில இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹியரிங் கிரேட் ரிவ்யூஸ் அபவுட் மகாநட்டி, வெரி ஹாப்பி ஃபார் போத் மை டியர்ஸ் ஃப்ரம் ஆர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, கீர்த்தி சுரேஷ், துல்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருமே மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால மோகன்லால் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரா இல்லை இவரோட நடிப்பு திறமைக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. எனிவேஸ், மற்றவங்களும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி துல்கரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னு ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. சாவித்ரி அம்மா மாதிரி அவங்க நடிக்கலை, சாவித்ரி அம்மாவையே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோகன்லால் அவர்கள் சொன்ன மாதிரியே இவங்க ரெண்டு பேருக்கும் ஹியூஜ் விஷஸ் அண்ட் அப்ரிஷியேஷன்ஸ் ஆல் ஓவர் த இண்டஸ்ட்ரி வந்துட்டுருக்கு. பிரேமம் படம் மூலியமாக ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தினதுனால இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனாங்க சாய் பல்லவி. அதுவும் சவுத் இந்தியாவில் சொல்லவே வேணாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் தியா படம் மூலியமாக அறிமுகமானாங்க. இந்த படம் ஓரளவுக்கு மட்டுமே வெற்றி பார்த்ததுனால இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி பக்கம் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ப்ரெசென்ட்லி சர்வானந்துக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காங்களாம். இந்த படத்தில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சாய் பல்லவி பெங்காலி பொண்ணாக நடிக்கிறாங்களாம். அதனாலேயே நிறைய பேர் இப்போவே கியூரியாசிட்டியோடு இருக்காங்க, சாய் பல்லவி ஒரு பெங்காலி கேர்ளாக நடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட லுக்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் இந்த படத்துக்காக அவங்க பெங்காலி கற்றுக்குவாங்களா, இதனோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க இப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. எனிவேஸ், மூவி டீம் அஃபிஷியலி சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். பழம்பெரும் நடிகரான நீலகண்டன் அவர்கள் நேற்று காலமாயிட்டார். இதனாலேயே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம் இப்படின்னு நிறைய லாங்குவேஜஸில் எக்கச்சக்கமான படங்களில் நடித்தவர். இவர் நடித்த படங்கள் எல்லாம் இவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 100க்கு 100, கௌரவம், அவ்வை சண்முகி, சூரிய வம்சம், காதலா காதலா, தீனா, பம்மல் கே சம்பந்தம், அன்னியன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 150 படத்துக்கு மேலே நடித்தார். ஏற்கனவே இவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சீரில்லாமல் தான் இருந்தது. ரொம்ப நாள் சிகிச்சைக்கு அப்புறமா பலனின்றி நேற்று காலமாயிருக்காரு. இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் அவரோட வீட்டுக்கு போய் ஆழ்ந்த இறக்கங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு பெர்ஃபார்மர், காமெடியன், ஆர்டிஸ்ட் இவரை மிஸ் பண்ணதை நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. எனிவேஸ், ஆர்ஐபி நீலகண்டன் அவர்கள். இவ்வளோ நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் எக்ஸ்க்ளூசிவ் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் சினிமா செய்திகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் சூப்பர் டூப்பர் சினிமா செய்திகளெல்லாம் காத்துட்ருக்கேன். இதோட நானே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. திஸ் இஸ் யுவர் பூஜிதா சைனிங் ஆஃப். ஸ்டே டியூன் டு புதுயுகம். அண்ட் சினிமா அப்டேட்ஸ்னால் வேறு என்ன சொல்ல போகிறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்.